ம் ஸோ முதல்ல வந்து அதாவது அந்த சாமதான பேத தண்டம்னு நாலு சொன்னோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில் அதில் முதல்ல வந்து அதாவது தேவர்கள் வந்து பிரம்மாக்கிட்ட முறையிடுறா ஏன் வந்து இந்த அசுரர்களும் இந்த விக்னமும் சேர்ந்து இந்த மாதிரி இந்த நாட்டியத்துக்கு அகெய்ன்ஸ்டாக ரியாக்ட் பண்ணுறா அதனால் நீங்கள் வந்து அதை வந்து க்ரமஷகாக கேளுங்கோ ஃபஸ்ட்டு வந்து பொலைட்டாக ரொம்ப சாதாரணமாக கேளுங்கோ அப்படின்னுட்டு ஸோ பூர்வம் சாம பிரயோக்தவியம் முதல்ல வந்து சாமத்தை பிரயோகம் பண்ணணும் த்வித்தீயம் தானமே வச்ச ரெண்டாவது தானம் மூணாவது தயோகோ உபரி பேதாக அதுக்கு அதுக்கப்புறம் வந்து வேதம்ங்கிறது ததக தண்டக பிரயோகதே அதுக்கப்புறம் தண்டம்ங்கிறது லாஸ்ட் டைப் ஆஃப் இது அதாவது சாமம் அப்படிங்கிறது உங்களை உனக்கு வந்து ரொம்ப சாந்தமாக பேசுறது சாந்த்வனாபூர்வமாக இருக்கின்ற வா வார்த்தைகள் சத்ருக்களை குறிச்சி அதை வந்து சாமம்னு சொல்கிறா சில பேர் அதுக்கப்புறம் வந்து கொடுத்து வாங்குதல் சத்ருக்கள் கிட்ட இருந்ததுன்னா அதை வந்து தானம்னு சொல்கிறா சத்ருக்கள் கிட்ட ஒரு குப்த மூலமாக ஏதோ ஒன்று இது பண்ணா அப்படின்னா அது வந்து பேதம் கடைசியில் வந்து தண்டம் அதாவது சக்தியினால் தண்டம் கொடுக்கறது வந்து தண்ட நீதி இது எல்லாமே வந்து நீதி சாஸ்திர அனுசாரம் இங்கே வந்து பண்ணுறான் ஸோ அதே ஆர்டரை இவர் இங்கே இந்த தேவர்கள் வந்து பிரம்மா கிட்ட சொல்கிறார் சரியா மேலே படி தேவானாம் வச்சனம் ஸ்ருத்வா பிரம்மா விஜ்னா ம் கஸ்மாத் பவந்தோ நாட்டிய வினாசாய சமுத்திதா தேவானாம் வசனம் ஸ்ருத்வா தேவர்களினுடைய வார்த்தைகளை சுருவா கேட்டுவிட்டு பிரம்மா விக்னானு உவாச்ச உவாச்சக அந்த விக்னங்களை பார்த்து கேட்குறார் என்ன அப்படின்னா கஸ்மாத் பவந்த நாட்டியஸ எந்த காரணத்தினால் உங்களுக்கு இந்த நாட்டியத்தினுடைய வினாசாய சமுத்திதாகா இதை அழிப்பதற்காக எதிர்க்கா எதற்காக நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்கோ அப்படின்னு கேட்குறார் ம் ब्रह्मणो वचनं श्रुत्वा hmm. विरूपाक्षः अब्रवी वचः दैत्यैर्विघ्नगणैः hmm. सार्धं சாமபூர்வம் ஆஹ் சோ பிரம்மணக வச்சனம் வார்த்தையை கேட்டுவிட்டு அந்த விருப்பாக்சங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா தைத்யகி விக்னகனைஹி சார்தம் தைத்தியர்கள் மற்றும் அந்த விக்னங்களனு விக்னம்ங்கிறது இன்னொரு கேரக்டர் காமாட்சி ஓகே அந்த விக்னங்களனுடைய கூட்டங்களோடு சேர்ந்து சாமபூர்வம் ததா பிறகு சாமபூர்வம் இதம் வச்சக அப்ரவீத்து ச ரொம்ப சாந்துவூர்வமான இந்த வாக்கியங்களை சரியா யோயம் பகவதா ான பிரம்மாவினால் உங்களால் சுரேச்சையா சுரேச்சையா அப்படிங்கிற போது அந்த அந்த வார்த்தை போட்டதுனாலே பிரம்மா ஹாஸ் அ பயாஸ்டு ஃபீலிங் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கு கிட்ட அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணுறது அந்த விருப்பாக்சன்கிற ஒரு தைத்தியம் சரியா பகவதா சுரேச்சையா பிரம்மாவான உங்களினால் சுரர்களுக்கு வந்து நன்மை செய்ய வேண்டும் அதை குறித்து யம் நாட்டியவேதா சிருஷ்டகா இந்த நாட்டவே நாட்டியவேதமானது சிருஷ்டி செய்யப்பட்டது பிரத்யாதேஷ அஸ்மாக்கம் அயம் பிரத்யாதேஷா அஸ்மாக்கம் எங்களுக்கு இந்த தைத்தியர்களுக்கும் இந்த விக்னங்களுக்கும் அயம் அயம் நாட்டிய இந்த நாட்டியவேதமானது பிரத்யாதேஷா அப்படின்னா ஒரு திரஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்குது எங்களுக்கு எங்களை வந்து அவமானப்படுத்த மாதிரி இருக்குது சுரார்த்தம் பவதாக்கிறதா ஏன்னா வந்து இதை நீங்கள் யாரு கோசரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுரர்களுக்கு கோசரம் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த இந்த சுரேட்சையா அப்படிங்கிற பதத்தினாலேயே அது அவளு கோசுரம் பண்ணியிருக்கேள் பிரத்யாதேஷங்கிற ஒருத்தனுடைய அர்த்தம் வந்து திரஸ்காரம் ஸோ அப்படிப்பட்ட பவதா பவதான்னு சொல்லும்போது உங்களால் பிரம்மாவினால்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு பேதபாவம் பண்ணப்படாதோனோ புரியிறதா எங்களுக்குள்ள ஒரு பேதத்தை நீங்கள் வந்து உண்டு பண்ணக்கூடாதோனோ அப்படிங்கிறதுனால இந்த வார்த்தைகளெலாம் போட்டிருக்காரு வியாக்கியானத்தில் கொடுத்துருக்கு சரியா மேது தத் தன்ன ஏதர்வம் கர்த்தவியம் த்வயா லோகபிதாமஹா ம் யத தேவா ததா தைத்தியாஹ் சர்வே விதா தன்ன ஏதேவம் கர்த்தவியம் துவையா லோக பிதாமக உங்களால லோக பிதாமகவான இருக்கின்ற உங்களால இது வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யப்படக்கூடாது ஏன் அப்படின்னா யதா தேவாகா ததா தைத்தியாகா தேவர்கள் எவ்வாறோ தைத்தியர்களும் அவ்வாறே உங்களுக்கு அதனால் தொத்தக சர்வே நிர்கதாக உங்ககிட்டேருந்து தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் தேவர்களும் சரி அசுரர்களும் சரி அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் பட்சத்தில் நீங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு பேதத்தை நீங்கள் பார்க்கப்படாது அப்படின்னு சொல்கிறாரு சரியா மேலே வச்சனம் அலம் ஓ மன்யுனா தைத்யா விஷாதம் தியஜத அனகா ஆ ஸோ வந்து விக் விக்னானாம் விக்னானாம் வச்சனம் ஸ்ருத்வா விக்னங்களினுடைய வச்சனத்தை கேட்டுவிட்டு பிரம்மாவானவர் வச்சனம் அப்ரவீத் வார்த்தைகளை சொன்னார் அதாவது இந்த வச்சனம் அந்த அந்த கீதையில் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா வச்சனம் அப்ரவீத் அப்படின்னு ஞாபகம் இருக்கா வச்சனத்தை சொன்னார் அப்ரவீத் அப்படின்னாலே சொன்னார்னு அர்த்தம் இல்லையா வச்சனத்தை சொன்னார் அப்படின்னா சொல்கிற விஷயத்தை மேலும் எம்பசைஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லையா ம் வசனத்தை வசனம் அப்ரவீத் அலம் வஹ மன்யுனா மன்யுனா மன்யுனாலே கோபம்னு நடத்தம் மன்யுனா அலம் உங்களுடைய கோபம் கோபத்தினால கோபங்கிறது போறோம் தைத்தியாக விஷாதம் விவாதம்னு இருக்குது எங்கிட்ட இன்னொரு பாட்டபேதம் விஷாதம்னு இருக்கு விஷாதம் ஜெஜ தியஜத்தை அனகாகா அனகாகாங்கிறது ஃப்ளாலெஸ் த பிழையற்றவர்களே நீங்கள் வந்து கஷ்டத்தை விடுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 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 மனசில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சு காதிங்கோ அப்படின்னு சொல்றார் தேவதா நாம் சுப அசுப விகல்பக கர்மபவான் அபேக்ஷி நாட்டியவேத மயாக்கிருத ஸோ பவதாம் பவத்தாம்ங்கிறது அசுரர்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கும் தேவதானாம் தேவர்களுக்கும் சுப அசுப விகல்பக சுபம் எது அசுபம் எது அப்படிங்கிற அந்த ஒரு விகல்புத்தி ஓட கர்ம பாவ அன்வய அபேட்சி நாட்டியவேத மயாக்கிருத கர்மா பாவங்கள் அப்புறம் அன்வயம்னா குலம் அதை அதை சககாரமாக வச்சுண்டு இந்த நாட்டிய வேதமானது அதாவது இந்த தேசத்தில் இந்த காலத்தில் இந்த மாதிரியான சுபம் அசுபம் யார் செய்கிறாளோ அவளுக்கு வந்து புண்ணியம் பாபங்கிறது அடையப்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா பிரம்மா வந்து தைத்தியர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு மித்தியா ஜியானத்தினால் ஒரு ஒரு பிரமத்தினால் ஒரு கயரில் வந்து பாம்புன்னு வந்து பார்த்து பயப்படுறோமோ பயப்படுறேளோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிரமத்தினால தான் இங்கே வந்து கிரோதங்கிறது உண்டாயிருக்கு இந்த நாட்டியத்தில் வந்து தேவதை தேவதைகள் தேவத்தை தேவர்கள் எல்லாமே நல்லவா தைத்தியர்கள் எல்லாமே கெட்டவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கோசம் இந்த நாட்டிய ரச்சனா செய்யப்படலை சரியா சுப சுபம் க நல்ல கர்மா யாரு நல்ல கர்மா பண்ணுறாலோ அதனால் நல்ல பலன்கிறது கிடைக்கும் அசுப கர்மானால் கெட்ட பலன் கிடைக்கும் இந்த பாவத்தை பிரகடனம் பண்ணுறதுக்கோசரம் அந்த உத்தேசத்தை வச்சுண்டு தான் இந்த நாட்டிய ரச்சனாங்கிறது செய்யப்பட்டது அதனால் நீங்கள் வந்து இந்த பிரம்ம வசத்தினால உண்டான இந்த குரோதத்தை ஒட்டுடுங்கோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கோபம் வந்து நீங்கள் செய்யப்படா கூடாது அப்படின்னு சொல்கிறார் இதில் மேலும் என்ன அப்படின்னா இப்போ வந்து பவதாம் தேவதானாம்ச்ச சுப அசுப விகல்பக்கனு கொடுத்துருக்கு இல்லையா இப்போ வந்து சுபம் அசுபம்னு சொல்லும்போது இஃப் த இன்டென்ஷன் ஆஃப் பிரம்மா ஆர் த இன்டென்ஷன் ஆஃப் த நாட்டியவேதா இஸ் டு ப்ளேம் த அசுரால்னு வச்சுக்கோ அவள் வந்து எப்படி போட்டிருக்கணும் அசுபசுபம்னு போட்டிருக்கணும் கரெக்டாக பவததாம் தேவதாம்ச்சேன்னுன்னு சொல்லும்போது சுப அசுபன்னு நம்ம வந்து ரெஸ்பெக்டிவ்லி எடுத்துக்கணும்னு சொல்லுவா தெரியுமா யதாக்கிரமம் முதல்ல இருக்கிறதுக்கு முதல்ல ரெண்டாவது இருக்கிறதுக்கு அப்படி அப்படி வந்து பவதாம் தேவதா சேங்கிற ஒரு சென்டென்ஸில் சுப அசுப விகல்பகன்னு போட்டிருக்கார் ஸோ சுப அசுப விகல்பகம் அப்படிங்கிறது சுபம்ங்கிறது ராட்சஸ தேவதைகளுக்கு அசுபம் அப்படின்னு போட்டால் அவர் வந்து சுபத்தையோ அசுபத்தையோ யார் மேலேயும் ஆரோபம் பண்ணலை அப்படி ஆரோப்பணம் பண்ணணும்னு இருந்ததுன்னா முதல்ல அசுபத்தை போட்டுவிட்டு அப்புறம் சுபத்தை போட்டிருப்பார் ஏன்னா முதல்ல ராட்சசாவில் சொல்லிவிட்டு அப்புறம் தேவர்களை சொல்லியிருக்கார் ஸோ அந்த இன்டென்ஷன் வந்து அந்த மாதிரி இல்லைங்கிறத கீழே வியாக்கியானக்காரர் கொடுத்துருக்கார் மித்யா ஞான கிரகீத சர்பத்ராசவத்திய பிராந்தி மாத்திர கிருத்தக அதனால் தைத்யானாம் அசுபகாரிதா லோக பிரசித்தா குரு ரங்க விபாகம் சேஷாம் சேஷ்டிதம் அஸ்து தேவானாம் ரங்கம்ேஷ்டம் அஸ் தேவியன்னாத் என பண்ணு புரிய சோ வந்து தைத்தியர்கள் தைத்தியந்த அசுபத்தம் செய்வா இவா வந்து இவா தேவர்கள் நல்லத்தை தான் ஜெய்வா அப்படின்னு இந்த ரங்கத்தில் வந்து பிரதர்ஷிக்கிறதுக்கோசரம் நாட்டிய வேதம் ஆரம்பிக்கப்படவில்லை அதனால் நீங்கள் வந்து வியர்த்தமாக வந்து இந்த எப்படி இந்த மித்யாக்யான கிரீத அது அதுபோல் நீங்கள் வந்து உங்கள் கோவத்தை கோபங்கிறது இந்த ஒரு பிரம தான் உங்களுக்கு கோவம்ங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா நாங்கள் அப்படி வந்து உங்களுக்கு வந்து அசுபம் அப்படின்னு நான் சொல்லணும்னா முதல்ல அசுபத்தை போட்டுட்டு அப்புறம் சுபத்தை போட்டிருப்பேன் பட் அந்த மாதிரி கிடையாது சுபகாரின சுபம் சுபம் பலம் அசுபகாரின அசுபம் பலம் இது ஏதாவது ஏவ அஸ்மாக்கம் பிரதி சாட்சாத்து க சாட்சா்கார கல்பே நாட்டிய பிரதர்ஷனீயம் ஸோ எங்களுக்கு நாட்டியத்தில் நாங்கள் பிரதர்ஷிக்கணும் விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிரக்ஸ் என்ன அப்படின்னா நல்லது செய்கிறவா நல்லது அடைவா நல்ல பலன் அடைவா கெட்டது செய்கிறவா கெட்டபலன அடைவா அவ்வளோதானே தவிர ந நிறேஷு தைத்தியுவா கஷ்டித் பர அங்கே வந்து தைவெ தேவர்களையும் தைத்தர்களையும் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவும் சொல்ல போகிறது இல்லை சொல் சொல்லலை அத்தவாத்தமர்மா சது உபாய சோ அப்படி சூப விபா விபாக்க அத்தவிரகணம் ஏகதரப்பை தைத்திய சம்பந்தார்த்தம் பிரதமம் உபாத்தம் புரியிறதா காமாட்சி தைத்தியனோட அந்த சுபத்தை சேர்க்கணுன்னு தான் அது பிரதமம் முபாத்தம் அந்த சுபம்ங்கிற வார்த்தையை முதல்ல போட்டிருக்கார் இல்லைன்னா அசுபத்தை போட்டிருப்பார் அப்படின்னு சொல்றார் அப்புறம் சுபம் ச தர்ம அதர்ம ரூபம் சுகதுக்கலத்வேன விபேதேன கல்பயதி அத்திய நாட்டிய நாட்டியவேதக ஸோ தர்ம அதர்ம ரூபம் தர்மம் செய்யறது மூலமாக சுகங்கிறது கிடைக்கும் அதர்மத்து மூலமாக தான் கிடைக்கும் கீதிருக்கு இருக்கு கர்ம பாவ அன்வய அபேட்சி தி அபேட்சி அப்படின்னா சககாரின்னு அர்த்தம் கர்ம பாவங்கள் அன்வயம் இவை அன்வயம்னா வம்சம் குலம் தேசம் காலம் இதெல்லாம் அன்வயங்கிற வார்த்தையினால இது எல்லாம் வந்து சககாரியாக இருக்கும் தத்யதா தர்ம தானம் ஸ்நானா ஸ்நானம் இத்தியாதி தர்ம அதர்ம ஹிம்சா ஸ்தேயம் திருடுறது எல்லாமே பாவ ஆசய ஸ்திரீ பிரசங்கோதிதா ஸ்வார்த்ததா பரார்த்ததா ஆதி அபிசந்தி இத் இத்தியாதிகி ஸோ வந்து பாவம்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா பாவம்ங்கிற அதனுடைய அர்த்தம் அதனுடைய ஆசயம் என்னென்னா ஸ்திரீனுடைய பிரசங்கத்தில் சொல்லப்படுகின்ற ஸ்வார்த்த பரதா அப்புறம் பரார்த்த பராயணத்தா இதெல்லாம் வந்து அந்த ஸ்திரீ சம்பந்தமான ஒரு சுவார்த்த விஷயம் இல்லைன்னா ஒரு பரார்த்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நிமிஷம் ஸோ பாவம் அதுக்கப்புறம் வந்து அந்த அன்வயா அப்படிங்கிறது அபிஜனக இந்த அதாவது அன்வயத்துக்கு வந்து ஆர்யாவர்த்தம் முதலிய தேசங்கள் ததா வம்சம் பிராமணாதி வம்சங்கள் இது எல்லாமே இது எல்லாமே ஒரு சககாரி ரூபா அப்பேஷிக்கிறது இந்த நாட்டிய வேதத்துக்கு அதனால தான் என்ன சொல்றது எதது பார்த்தி அேசே அலை ஈதா யுபம் அஷும் சர்ஜய சிதஃபலாக தாவது இக உபதிஷ் விகல்பகா இத்தி இதுவா நிஜம் ஸோ வந்து என்ன அப்படின்னா ஸோ இதனால் என்ன கர்மபாவ அன்பய அபேட்சி நாட்டியவேதாக மயாக்கிருத்தகா அப்படின்னா இந்த தேசத்தில் இந்த காலத்தில் இந்த மாதிரியான சுபகாரியம் அசுபகாரியம் செஞ்சாக்க இந்த மாதிரியான ஒரு புண்ணியம் இல்லைன்னா ஒரு பாபம் அப்படிங்கிறது வந்து சேரும் அப்படிங்கிறத தான் இந்த நாட்டியவேதங்கிறது பண்ணதே தவிர உங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கோசரம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சரியா இருக்கா ஆ இங்கே பாவம்ங்கிறதுல சுவார்த்ததா பரத்த பரார்த்ததாங்கிறது ப்ராபப்ளி தன்னுடைய செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லாமல் பரார்த்த விஷயங்களில் ஈடுபட்டுருக்கணுங்கிற அர்த்தம் வரலாம்னு நினைக்கிறேன் ம் அது எல்லாமே வந்து சககாரியாக இருக்குது இதுக்கு ம் பாவங்கிறது ஒரு மாதிரி இன்டென்ஷன்ஸ் என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷன் அந்த பாவங்கள் அதுக்கப்புறம் வம்சம் எந்த வம்சத்திலே வந்து அந்த அன்வை 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 அபேட்சிங்கிற இடத்துல அன்வயம்ங்கிறது வம்சம் அதுக்கப்புறம் தேசம் காலம் எல்லாமே சரியா ஆ இந்த தேசத்தில் இந்த மாதிரி பண்ணால் ப்ராபப்ளி அது வந்து அந்தந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறேன் இந்த யுகத்தில் ஒவ்வொரு யுகத்துக்கும் பாப பலன் புண்ணிய பலன் தனித்தனியாக மாறும் இல்லையா அதனால் கூட அந்த மாதிரி செப்பரேட்டாக சொல்லியிருக்கலாம் இல்லையா